ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது வந்துட்டு வீடுகள் எப்பொழுதுமே வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் குடியிருக்க வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாடகை வீடு குடி போனாலும் சரி, வீடுகள் எப்பொழுதுமே வாஸ்து சாஸ்திரப்படியில் தான் அமைச்சிருக்கணும். அதாவது குறிப்பாக சொல்கிறேன், அக்னி மூலையில் தான் அடுப்பு இருக்கணும். அதே மாதிரி வாயு மூலையில் தான் டாய்லெட் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கிழக்கு புறமாக நோக்கி தான் அடுப்பு எரிக்கணும். இதெல்லாம் விதிமுறை, நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கங்க, வீடுகள் எப்பொழுதுமே வாஸ்து சாஸ்திரப்படி அமைகிறது தான் மிக மிக நல்லது. இல்லைன்னா உங்கள் குடும்பங்களில் கஷ்டம், அதே மாதிரி நல்ல செயல்களுக்கு தடங்கள் வரும், வீட்டில் நிம்மதி இருக்காது, ஏன் உயிரிழப்புகள் கூட ஏற்படும். வீடுகள் எப்பொழுதுமே வாஸ்து சாஸ்திர முறைப்படி அமைப்பது மிக மிக நல்லது. அதே மாதிரி நீங்கள் வாடகை வீடு குடி போனால் அங்கே சரியான முறையில் விசாரிங்க, வீடுகள் வாஸ்து சாஸ்திரப்படி இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த வீடுகளில் யாரேனும் தற்கொலை பண்ணியிருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு குடி போங்க. ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் குடி போனீங்கன்னா, அது வாஸ்து சாஸ்திரப்படி அந்த வீடுகள் அமையலைன்னா உங்கள் வீட்டில் எப்போதுமே நிம்மதி இருக்காது, நல்ல செயல்களுக்கு நிறைய தடங்கள் வரும். ஆகையால் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குடியிருக்க வீடுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாடகைக்கு குடி போகிற வீடுகளாக இருந்தாலும் சரி, முறைப்படி வாஸ்து சாஸ்திரப்படி இருக்க வீடுகளில் மட்டும் குடி போங்க. அப்போ தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பங்கள் நல்ல செயல்கள் சீக்கிரம் நடைபெறும், வீட்டில் நிம்மதி வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.